இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறாங்களா இல்ல எப்பவாவது தானா? ஆமா டாக்டர், அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஓ, அது ஒண்ணும் இல்ல டாக்டர். என் பொண்ணு காணாம போனதுல இருந்து அடிக்கடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்லமா, வெறும் ஸ்ட்ரெஸ்னால எல்லாம் இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழ மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தப்ப டாக்டர் வந்து பார்த்தாங்களா? ஆமா டாக்டர். ஓகே, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஆ இருக்கு டாக்டர், கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம். இந்தங்க. நியர்லி வீக்னஸ் இருக்குங்கற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி இதல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மயக்கத்தை பார்த்தா அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணல. அடிக்கடி வாமிட் ஏதாவது வருதா? அப்படியே ஒன்னும் இல்ல டாக்டர். நீ சும்மா இருமா, நீங்க சொல்லுங்க. இல்ல டாக்டர். இங்க பார்மா ஸ்னேகா, நீ எதையும் மறைக்காம உண்மைய சொன்னாதான் நான் ஃபர்தரா ட்ரீட்மென்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஒண்ணுல டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க, பேஷண்ட ஃபுல்லா செக் பண்ணனும். ஓகேவா? ஓகே டாக்டர். ஓகே. பாருமா, நீ ஏதோ மறைக்கிறங்கறது மட்டும் நல்லா தெரியுது. நீயா சொல்லிடுமா, இல்லனா பிளட் டெஸ்ட் எடுத்து நானா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். சொல்றேன் டாக்டர், எனக்கு பிளட் கேன்சர். வாட்? ஆமா டாக்டர். மாதிரி உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? டாக்டர், எனக்கும் அவருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. நாங்க ஒருத்தர் ஒருத்தர லவ் பண்ணோம். அந்த காதலால பிறந்த குழந்தை தான் மோனிஷா. ஓ, சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் பிரிய வேண்டியது வந்தது. இப்போதான் நாங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஆனா விதி, என் பொண்ணு காணாம போயிட்டா. அப்போ இந்த நோயை பத்தி உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது டாக்டர். நான் தெரியப்படுத்தவும் விரும்பல டாக்டர். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எத்தனை நாள் மறைச்சு உங்களால சமாளிக்க முடியும்? கொஞ்ச நாள் என் பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டா போதும். அவளை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் உண்மையா சொல்லிட்டு நான் நிம்மதியா செத்துருவேன். இடிட் மாதிரி பேசாதீங்க. கேன்சர் வந்தா எல்லாரும் செத்து போகணுங்கறது கிடையாதுமா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குணமானவங்களும் இருக்காங்கம்மா. பாசிட்டிவா நினைங்க, பி பாசிட்டிவ். இப்போதைக்கு மயக்கம் வராத மாதிரி இருக்கிறதுக்கு மருந்து எழுதி தரேன். ஃபர்தரா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி பேசிட்டு ட்ரீட்மெண்ட்க்கு என்ன பண்ணலாம்னு ஏற்பாடு பண்ணலாம் நாம. ஓகே. இந்தாங்க, ஃபர்தரா இருக்கிற ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே. சொல்லு டாக்டர். இல்ல, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். பயப்படாதீங்க. ஓகே, டேக் கேர். தேங்க்யூ.
டாக்டர் உங்க பேப்பர் இல்ல நான் ஏற்கனவே படிச்சிட்டேன் நீங்க வெச்சுக்கோங்க ஓகே டாக்டர் அம்மா குளிக்கிறீங்களா கொஞ்சம் வெந்நீர் வைங்க சரி இது என்ன பேப்பர் டாக்டர் கொடுத்துட்டு போனாங்க வெனீர் ரெடி ஆயிடுச்சு பாத்ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன் குளிக்க வரீங்களா மாட்டாம பேப்பர் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா மாப்பிள்ள நிக்கிறாரே இவருக்கு தெரியாம இந்த பேப்பர் எடுத்துட்டு போகணுமே சொல்லுங்க மாப்பிள்ள மறைச்சு கொண்டு போற மாதிரி இருக்கு ஒண்ணு இல்லங்க மாப்பிள்ள நியூஸ் பேப்பர் அத பார்த்தா நியூஸ் பேப்பர் மாதிரி தெரியலையே ஐயோ மாப்ள நியூஸ் பேப்பர் தான் இது இதுல நிறைய சமையல் குறிப்பு வரும்னு கண்மணி சொன்னா அத வாங்கிட்டு வந்தேன் ஆமா ஆமா உங்க பொண்ணு அப்படியே சமைச்சிட்டாலும் வெறும் நியூஸ் பேப்பர் தானே அதையே மறக்கணும் போடாங்க நான் படிச்சு தரேன் இல்ல மாப்ள கண்மணி காத்துக்கிட்டு பாவா படிச்சு முடிச்ச உடனே கொண்டு வந்து கொடுக்கறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அத முதல்ல பேப்பரை கொடுங்க கொடுங்க நீங்க போங்க நான் படிச்சு கொண்டு வரேன் போங்க போறமா போங்க ஐயோ பேப்பர் இல்லாம போனா அம்மான்னு கூட பகம தலையிலே கொட்டுவாளே ஆவி மனுஷன் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருக்க கூடாது எல்லாம் நம்ம தலையெழுத்து சமாளிப்போம் கண்மணி என்னம்மா பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னா கை வீசிட்டு சும்மா வர இல்லடி நான் பேப்பரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தனா அப்ப மாப்பிள்ள எதிர்க்க வந்தாரு பேப்பரை படிச்சுட்டு தரேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு அதான் குடுத்துட்டு வந்தேன் ஹேமா ஒரு பேப்பர் ஒழுங்கா வாங்கிட்டு வர துப்பு இல்ல உனக்கு உன்கிட்ட போய் இந்த வேலைய கொடுத்தேன் பரிச்சா சரி வா அவர்கிட்ட போய் பேப்பரை வாங்கிட்டு வரலாம் சாதி எதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை பேப்பர்ல கொடுத்திருக்கா இது ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்
வந்து ரோஜாவை பத்தி ராசாத்தி விளம்பரம் கொடுத்திருக்கா. இதுக்குதான் அவசர அவசரமா குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போனாளா? இதையெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டீங்களா? என்னதான் எப்பவுமே குறை சொல்லுவீங்க. என்னங்க என்னங்க என்ன கண்மணி? என்னங்க நான் பேசினது எதுவுமே உங்க காதல விழலையா? ஆமா, நீ என்ன சொன்ன? இந்த விளம்பரத்தை பார்த்து ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல கண்மணி, இந்த சின்ன குழந்தைய காணாம அவளை பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சேன், அதான் அப்படியே நின்னுட்டேன். ராசாத்தி சுயநலமாதான் இந்த விளம்பரத்தையே கொடுத்திருக்கா. என்ன கண்மணி சொல்ற, இதுல அவளுக்கு என்ன சுயநலம்? அந்த குழந்தை இனியனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் பிறந்த குழந்தைன்னு ஊரே பேசிக்குது. ஊர் வாய அடைக்கதான் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கா. உங்களுக்கு இன்னும் புரியலையா? இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தா இது இனியன் குழந்தை இல்லைன்னு ஊரை நம்ப வச்ச மாதிரியும் இருக்கும்ல, அதுக்குதான். எப்படி கிரிமினலா யோசிக்கிறா பாருங்க அந்த ராசாத்தி. ஏய், யாரு ராசாத்தி? கிரிமினலா யோசிக்கிறாளா? நீதான் அப்படி யோசிச்சுட்டு இருக்க. இனியன வாய் கூசாம அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? நான் இனியன் தானே அந்த குழந்தையோட அப்பான்னு சொன்னேன். என்னமோ உங்களை நான் அந்த குழந்தையோட அப்பான்னு சொன்ன மாதிரி இப்படி கோவப்படுறீங்க. இனியன்ன சொன்னா என்ன? என்ன சொன்னா? ஆமா, அப்படியே அண்ணன் தம்பி பாசம் பொத்துக்கிட்டு வருது. உன் வாயை யாராலையும் அடக்க முடியாது, மனுஷன் பேசுவான உங்ககிட்ட. என்னமோ பண்ணி தொலை. என்ன கண்மணி, திடீர்னு அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் பாரு, மாப்பிள்ள கோச்சிட்டு போறாரு. போகட்டும் விடுமா, கொஞ்ச நாளாவே அவரு சரியில்லை. காலையிலேயே நேரமா போறாரு, அப்புறம் நைட்டு லேட்டா தான் வராரு. கேட்டா ஏதேதோ காரணம் சொல்றாரு. போய் சொன்னா கண்டிப்பா இன்னைக்காவது மாட்டிக்கதான் போறாரு. அவர் மாற்றது இருக்கட்டும் டி, ஆனா அதுக்குள்ள உன் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுதுடி. வர விட்டுருவேனா? அப்படி ஏதாச்சும் நடந்தா நான் கொலகாரியா மாறவும் தயங்க மாட்டேன். அதை விடுமா, இந்த விளம்பரத்தை வச்சு ராசாத்தி கிட்ட சின்னதா ஒரு விளையாட்டு காட்டுவோமா? என்னடி பண்ண போற கண்மணி? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்போ இந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி எப்படி? சூப்பர் டி கண்மணி. சரிவா, அந்த ராசத்திய வச்சு செய்யலாம். வா வா. என்ன ரசதி, ஏதோ யோசனையில இருக்க போல இருக்கு. ஒண்ணு இல்ல மாமா, ரோஜாவை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோம்ல, அத பார்த்து யாராவது வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் வரல, அத பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதானே விளம்பரம் கொடுத்துருக்கோம், சீக்கிரமே யாராவது விளம்பரத்தை பார்த்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ஒருவேளை ரோஜா சம்பந்தப்பட்டவங்க இது வரைக்கும் பேப்பர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். மாமா, ஒருவேளை ரோஜாவுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லையோ, அதனாலதான் கான்டாக்ட் பண்ணாம இருக்காங்களா? அப்படி கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு, ரோஜாவை தேடி யாரும் வரலன்னா பிரச்சனையே இல்ல, அவளை நம்மளே வச்சுக்கலாம்.
ரோஜாவை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொன்னது என்ன தப்பு? இவ்வளவு நாள் குழந்தை வீட்டுல இருந்தும் அவளை தேடி அவங்க அப்பா அம்மாவோ உறவுக்காரங்களோ யாரும் வரல. அதனாலதான் அடுத்த கட்டமா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா யாராவது தேடி வருவாங்களோன்னு முடிவு செஞ்சோம். அதனாலதான் விளம்பரம் கொடுத்தோம். சரி, நீ கொடுத்த விளம்பரத்தை பார்த்து தப்பான ஆளுங்க வந்தா என்ன பண்ணுவா? யார் வந்தாலும் குழந்தைய அப்படியே தூக்கி கொடுத்துருவோமா என்ன? பெத்த அப்பா அம்மாவே வந்தாலும் அவங்க யாரு என்னன்னு தீர விசாரிக்காம குழந்தைய கொடுக்க மாட்டோமாமா? இல்ல ராசாத்தி, பேசாம ரோஜாவை நீயே வளர்த்தா என்ன? அதை எப்படி மாமா முடியும்? நாம எவ்வளவு நாள் வளர்த்தாலும் அவளை பெத்தவங்க வந்து கேட்டா கொடுத்துதானே ஆகணும். ஆமாட்ட குமரா, என்னதான் ரோஜாவை நம்ம பாசமா பாத்துக்கிட்டாலும் அவளை பெத்தவங்களுக்கு தானே அவ சொந்தம். டேய், அதெல்லாம் பெத்தவங்கன்னு யாரும் வரமாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். என்னடா குழந்தைய பத்தி உங்க வரமாட்டாங்கன்னு இவ்வளவு உறுதியா சொல்ற? இல்ல, என் மனசுல அப்படி தோணுச்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்ல, ரோஜாவும் நம்ம எல்லாரு கூடவும் நல்லா பழகிட்டால. மாமா, ரோஜா நம்ம கூட பழகினாலும் உண்மையான அப்பா அம்மா வந்தா கண்டிப்பா அவங்க கூட சந்தோஷமா தான் போவான். நீங்க வேணா பாருங்களேன். அது உண்மைதான் ராசாத்தி, ஆனா நம்ம ரோஜாவை பாத்துக்கிறது யாரு? நீதானே. உன்னை விடவா ரோஜா மேல வேற யாராவது அன்பு காட்ட முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. நாம என்னதான் பாத்துக்கிட்டாலும் அவங்க அம்மா மாதிரி வருமா? ஆமாடா, இப்ப ரோஜா இங்க சந்தோஷமா இருக்கிறதுனால அவங்க அம்மா நினைப்பு வராம இருக்கா, அவங்கள தேடாம இருக்கா? அதுக்காக நாம அவ அம்மா அப்பாவோட சேர்த்து வைக்காம இருக்க முடியுமா? சரிடா, நான் உங்க வழிக்கே வரேன். ஒருவேளை ரோஜாவை தேடி பெத்தவங்கன்னு யாராவது வந்தா கண்டிப்பா உங்களை என்கிட்ட காட்டிட்டு தான் ரோஜாவை அனுப்பணும். சரிடா. சரிங்க மாமா. குமரா, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வினோதமா இருக்குடா. ரோஜா மேல நீ காட்டுற அக்கறை கொஞ்சம் அதிகமானு தோணுது. இல்லடா, ரோஜா குட்டியோட ரொம்ப க்ளோஸா பழகிட்டேன்ல, அதான் அவன் நல்லா இருக்கணும்னு ராசாத்தி மாதிரி நானும் அக்கறை எடுத்துக்கிறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லடா. ஆனா திரும்பவும் சொல்றேன், என்னானாலும் ரோஜாவோட பேரண்ட்ஸ் என்கிட்ட காட்டாம ரோஜாவை அனுப்பக்கூடாது, சரியா? சரிங்க மாமா. ரோஜா குட்டி, விளையாடுறீங்களா? சரி, விளையாடுங்க. விளையாடுறேன்னு வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது, வீட்டுக்குள்ள சமத்தா இருக்கணும், சரியா? நான் வரட்டுமா? வரேன் ராசாத்தி. கும்பரம் பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ ரோஜா அவன் சொந்த பொண்ணு மாதிரி பாசம் காமிக்கிறான். நாம என்ன பண்ணோம்? அவ அப்பா அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு தானே விளம்பரம் கொடுத்தோம், அதுக்கே இவ்வளவு கோவப்பட்டு போறான். எனக்கும் அதான் மாமா புரியல. ஆனா அடிக்கடி இங்க வராரு, ரோஜா கூட ரொம்ப நேரம் இருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியல. சரி விடு, சீக்கிரமே எல்லாம் தெரியதான் போகுது.